போன மாதம் சென்னையில் யூடியூப் நிறுவனம் தமிழ் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் சென்னையில் நடத்தினாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி சேனலோட கோபி மற்றும் அவருடைய தந்தையை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ஹோட்டல் ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் யூடியூபே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி யூடியூப் நடத்தக்கூடிய ஈவெண்ட்டுகளில் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரும் யூடியூப் நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் அதிகமாக ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. இந்த ஈவெண்ட் பெயரவே தமிழ் டே அப்படின்னு வச்சுட்டு இந்த ஈவெண்ட்டில் அவர் ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டே இருந்தார். கோபி கூட ஒரு சின்ன உரையாடல் நடக்கும்போது கோபி தமிழ்லையே பேசலாமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் நீங்கள் தமிழில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவருடைய கேள்வியை ஆங்கிலத்தில் கேட்க முயற்சி பண்ணார். இருந்தாலும் நீங்களும் தமிழ்லையே கேள்வி கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல அவரையும் தமிழ் பேச வச்சார். சென்னையில தமிழ் டேன்னு ஈவெண்ட் வச்சுட்டு ஆங்கிலத்துல பேசிட்டு இருந்த அவரை தமிழ்ல பேச வச்ச கோபி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம்.